பண்டைய எகிப்திய மன்னரின் மூதாதையர் திராவிடரா? இந்த தலைப்பை பார்த்தது உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி சாத்தியம்னு தோணும், என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பீங்க. ஆனா அதுக்கு ஆதாரம் இருக்கு. அதை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு நாம முதல்ல ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். வாங்க போலாம். வணக்கம், உங்களை ஆலிவ் பாக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்ப நீங்க என்னுடன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கிற வருஷம் 2000 ஆண்டுகளுக்கு முன். சரியா சொல்லணும்னா மதுரையை எரிச்ச கண்ணகி வாழ்ந்த காலகட்டம். இதே காலகட்டத்தில் தான் எகிப்து நாட்டுல கடவுளா கும்பிடுற ஐசஸ் என்கிற பெண்ணும் வாழ்ந்து வந்தாங்க. சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம், அதை பத்தி சற்று விரிவா பார்ப்போம். அப்பதான் தமிழர்களான நமக்கும் எகிப்தியர்களுக்கும் என்ன தொடர்புங்கிறது உங்களுக்கு புரியும். சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம்னு சொல்லுவாங்க. அந்த காப்பியத்தோட தன்னிகர் இல்லாத தலைவி நம்ம கண்ணகி. கண்ணகிக்கு தமிழ்நாட்டுல கோயில்கள் உண்டு. அதே போல கேரளா மற்றும் இலங்கையிலும் கோயில்கள் இருக்கு. கேரளாவில் உள்ள இன்றைய மலபார் கடற்கரை ஒட்டியுள்ள நகரம்தான் பண்டைய ரோம் கிரேக்க வரலாற்று வரைபடங்களில் முசிரிஸ்னு சொல்றாங்க. இந்த முசிரிஸ் தான் இந்தியாவின் முதல் வணிக தலம்னு அதுல குறிப்பிட்டிருக்காங்க. முசிரிஸ் எகிப்து, ரோம், கிரேக்கம் ஆகிய நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய வணிகம் நடந்ததுக்கான சான்றுகள் நிறைய இருக்குங்க. அத செக் நாட்டை சேர்ந்த பேராசிரியர் கமில் ஸ்வலபில் அப்படிங்கிறவரு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. இவர் தமிழ் மொழியின் இலக்கியம் மற்றும் மொழியியல் வல்லுநரா இருந்திருக்கார். மதுரையில் கண்ணகி வெட்டப்பட்ட தன் கணவனின் தலையை உடலுடன் சேர்த்து உயிர் கொடுத்ததா சில வாய்மொழி கதைகள் நம் தென்னிந்தியாவில் கூறப்படுது. அதே போல் எகிப்தில் ஐசஸ் என்ற பெண் இருந்திருக்காங்க. அந்த பெண் தெய்வமும் வெட்டப்பட்ட தன் கணவன் உடலை ஒன்றிணைத்து உயிர் கொடுத்ததாக நம்பப்படுது. நாம இங்கு கண்ணகிய தெய்வமா கும்பிடுறது போல எகிப்தியர்கள் அந்த பெண்ணை தெய்வமா கும்பிடுறாங்க. அந்த தெய்வமும் பல நோய்கள்ல இருந்து கஷ்டங்கள்ல இருந்தும் தங்களது குடும்பத்தை காப்பதா அந்த மக்கள் நம்புறாங்க. பண்டைய காலகட்டங்கள்ல கப்பல் மாலுமிகள் கடல் பயணத்தின் போது தங்களை ஐசிஸ் தெய்வம் காப்பதா ரொம்ப நம்பினாங்க. கிறிஸ் மார்கன் அப்படிங்கிற பிரிட்டனை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் இந்திய எகிப்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தில் தீராத காதல் கொண்டிருந்தார். இவர் கண்ணகி மற்றும் ஐசிஸ் பற்றிய தகவல்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அந்த ஆராய்ச்சியோட முடிவுல நம்ம சிலப்பதிகாரத்தின் கதாநாயகி கண்ணகி தான் இந்த எகிப்திய கடவுள் ஐசஸ் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவுக்கு வந்து ஐசஸ் காடஸ் ஆஃப் எஜிப்ட் அண்ட் இந்தியாங்கிற முக்கியமான நூலையும் எழுதுறாரு. இவரு தன்னோட நூலில் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, கேரளாவில கொடுங்கநல்லூர்ங்கிற இடத்துல குறும்பா பகவதி அம்மன் கண்ணகிக்கு ஒரு கோயில் இருக்கு. அது எகிப்திய கட்டடக்கலையில் கட்டப்பட்டிருக்கு. ஆமா, கண்ணகி கோயிலான இந்த கோயிலுக்கும் எகிப்தில் உள்ள ஐசஸ் கோயிலும் ஒரே மாதிரியான கட்டட அமைப்புல கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல ஒரு ரகசிய அறை இருக்கு. அந்த அறைய கிழக்கும் மேற்கா ஒரு சுரங்கம் இணைக்குது. அந்த சுரங்கத்தின் வாசலோட ரெண்டு பக்கமும் குதிரை சிலைகள் பாதுகாப்புக்கு நிற்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. சுரங்கத்தின் வழியே நடப்பதற்கு வசதியா ஆங்கங்கே சூரிய ஒளி படுமாறு அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குரும்பாதேவி கோயில்ல மார்ச் அல்லது ஏப்ரல்ல பரணி விழா ஆண்டு தோறும் கொண்டாடப்படுது. அப்படியே நம்ம கிரேக்கத்தை நோக்கி போனோம்னா அதே காலகட்டத்தில் தான் ஐசிஸ் தெய்வத்தின் சடங்குகளும் கோலாகலமா இன்றும் எகிப்தின் கடற்கரையோர பகுதிகளில் நடக்குது. இந்த ரெண்டு விழாவும் ஒரே காலகட்டத்தில் நடப்பத தற்செயலான நிகழ்வு அல்ல. இது ரெண்டு நாட்டோட கலாச்சார ஒற்றுமையின் சான்றாகத்தான் பார்க்க வேண்டும்னு கிறிஸ் மார்கன் சொல்றாரு. சரி, இதுவரைக்கும் நம்ம கண்ணகிக்கும் ஐசிஸுக்கும் உள்ள ஒற்றுமைகளை பார்த்துட்டோம். அடுத்தது தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் உள்ள மிக முக்கிய ஒற்றுமை ஒன்ன பார்ப்போம். எகிப்துல மக்கள் பேசும் மொழி பேச்சு வழக்கு அரபிக் மொழியாகும். எகிப்தில் காமோஸ் என்ற ஒரு பெண் தெய்வம் இருக்கு. காமாட்சி என்ற தமிழ் சொல் தெரிஞ்சுதான் காமோஸ்னு ஆகியிருக்குன்னு வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. அம்மா என்ற சொல்லுக்கு இணையா அங்க அம்மோஸ் என்ற சொல் உள்ளது. தமிழ்நாட்டை போன்று சேகர், சேகரன் மற்றும் ஆதிரை என்ற பெயர் உள்ளவர்கள் அங்கும் இருக்கிறாங்க. இது போல ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்களை எகிப்து மொழியில் கலந்திருக்குன்னு திருச்சியை சேர்ந்த மருத்துவர் திரு வி ஆர் அண்ணாதுரை கண்டறிஞ்சிருக்காரு.
எகிப்திய மொழியில் கலந்துள்ள தமிழ் எழுத்துக்களை எல்லாம் சேகரிச்சு இணையத்துல பட்டியலிட்டும் இருக்காரு. மொழி மற்றும் கடவுள் நம்பிக்கையில மட்டுமல்லங்க, எகிப்தியர்களின் வேட்டி கட்டும் முறை, விவசாயிகள் தலப்பா கட்டும் விதம் எல்லாம் தமிழர்களை போலவே உள்ளன. அது மட்டும் இல்லாம தமிழர்களின் முக அமைப்பு நம் பக்கத்து மாநில மக்களிடம் கூட ஒத்து போவதில்லை. கேரளா, கர்நாடகா, ஆந்திரான எங்க போனாலும் தமிழர்களாகிய நம்ம வெகு சுலபமா இனம் பிரிச்சிட முடியும். ஆனா எகிப்து மக்கள் பல பேர் தமிழர்களை ஒத்த நிறம் மற்றும் முக அமைப்பை கொண்டிருக்காங்க. பல சமயங்கள்ல தமிழர்களை எகிப்தியர்னு நினைச்சு அவங்க கிட்ட எகிப்திய மொழியில் அந்த மக்கள் பேச தொடங்கிடுவாங்களாமா. எகிப்துக்கு சென்ற நிறைய தமிழர்களுக்கு இது போன்ற அனுபவம் கிடைத்திருக்கும். எகிப்தியருக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருந்த இந்த ஒற்றுமை தான் கிறிஸ்மார்கனுக்கு மரபணு ஒற்றுமையை கண்டறிய தூண்டி இருக்கு. 2010 11 இந்திய அரச குடும்பங்களை சேர்ந்தவங்களோட மரபணுக்கள் பிரிச்செடுக்கப்படுது. அதே போல சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன் எகிப்தை ஆண்ட டூட்டன் காமன் அப்படிங்கிற மன்னனின் பதப்படுத்தப்பட்ட உடலிலிருந்து மரபணுக்கள் பிரித்தெடுக்கப்பட்டு ஆய்வு செய்யறாங்க. இப்படி கண்டறியப்பட்ட மரபணு தகவலின் அடிப்படையில ஆராய்ச்சி செய்ததுல டூட்டன் காமனின் மூதாதையர் திராவிட மக்கள்னு நிரூபணம் ஆகியிருக்கு. இதை சொன்னது யாருன்னா சென்னை அரசு பொது மருத்துவமனையில் இஎன்டி மருத்துவர் எஸ் காமேஸ்வரன். அவர் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில இத குறிப்பிட்டிருக்காரு. ஆனா வழக்கம் போல எல்லா ஆராய்ச்சியாளர்களும் ஒத்து போவதில்லையே. சிலர் இதை மறக்கத்தான் செய்யறாங்க. மரபணு தொடர்புகளை கண்டறியும் தொழில்நுட்பம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஎன்ஏ சீக்வன்சிங் பயன்படுத்தி இந்த வகையில 2013 நடத்திய ஆராய்ச்சியில மெசபட்டோமியா பகுதியில வசிச்ச 4 பண்டை காலத்து மக்களின் மைட்டோகாண்ட்ரியா ஜீன் டெபினிஷன் சோதனை செய்ததுல இவை இந்திய துணை கண்ட மக்களின் ஜீனுடன் ஒத்து போவது கண்டறியப்படுது. மேலும் இந்த ஆராய்ச்சியினால தமிழ்நாட்டு வணிகர்கள் எகிப்திய அண்டை நாடான ரோம் வரை சென்றதாக தமிழ் மர்ச்சன்ட் இன் ஏசியன்ட் மெசபட்டோமியா என்ற கட்டுரை நூல் அதை உறுதிப்படுத்துது. 2010 சீனாவில கண்டெடுக்கப்பட்ட லவ்லன் என்ற பதப்படுத்தப்பட்ட உடலை ஆராய்ச்சி செஞ்சவங்க அந்த உடல் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு பெண்ணுடையது. மரபணு சோதனையில் அந்த பெண் திராவிடர் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. ஷார்ட் டேண்டன் ரிபீட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட், அது 2 மரபணு குறிப்பான்களை எகிப்திய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பினை பலமா வலியுறுத்துது. சரி, நம்ம இத்தனை ஒற்றுமைகளை பத்தி அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ நம்ம கண் முன்ன மிகப்பெரிய ஆதாரம் ஒன்னு இருக்கு. அது என்னன்னா தமிழ் எழுத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு உடைந்த பானையோடு எகிப்தில் கண்டெடுக்கப்படுகிறது. அது பழங்காலத்தில் ரோமானியர்கள் வசித்த இடமாகும். அந்த ஓடு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பானது. அதில் உரி என்ற சொல் பொறிக்கப்பட்டிருக்கு. இறந்தவர்களின் உடலை பதப்படுத்தி பேணி பாதுகாப்பது எகிப்தியர்களின் மரபு. பண்டைய தமிழர்கள் மரபும் இதுதான். எகிப்து நாகரிகம் நைல் ஆற்றங்கரையில் வளர்ந்தது. கவும் இல் குல்கன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல 2021 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 110 கல்லறைகள் கண்டறியப்படுகின்றன. அதில் நிறைய ஈமத்தாளிகளும் உண்டு. தமிழ்நாட்டில் உள்ள அரிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சியில் எடுத்த ஈமத்தாளிகளுக்கும் எகிப்தில் கிடைத்த ஈமத்தாளிகளுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. இவ்விரு பானைகளும் வண்ணங்களும் ஒரே மாதிரியாக இருக்கு. இவ்விரண்டு ஈமத்தாளிகளிலும் இறந்த உடல்கள் மேல் மண் மட்டுமல்ல காற்று கூட புக முடியாத மாதிரி தாலிய நன்றா மூடி புதைத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது இந்த இரு கலாச்சார ஒற்றுமையை நம்மால உணர முடியுது. சாதாரண மக்கள் இருந்தா அவங்கள தாலியில வைத்து புதைப்பதும், மன்னர் குடும்பத்தினர் என்றால் உடலை பிரமிடில் பாதுகாப்பதும் பண்டைய எகிப்தர்களின் பண்பாடு. இங்கு தமிழ்நாட்டில் வசதி படைத்தவர்களை மிகப்பெரிய தாலியிலும், சாதாரண மக்களின் உடலை சிறிய தாலியிலும் வைத்து புதைத்துள்ளனர். இத 1902 ஆதிச்சநல்லூர்ல அகலாய்வு செய்த அலெக்சாண்டர் ரியா கண்டறிந்திருக்கிறார். ஆச்சரியம் என்னன்னா கேரள பகுதிகளில் முற்காலத்துல மேற்கு தொடர்ச்சி மலைய கொடைஞ்சு இறந்தவங்களோட உடல்களை பாதுகாத்து வைத்துள்ளதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து செய்தால் பல வியப்பூட்டும் உண்மைகள் கண்டிப்பா வெளிவரும். ஒன்று மட்டும் இதில் உறுதி, தமிழர்களின் நாகரீகம் மிகவும் பழமையானது. கடவுள் வழிபாட்டில், மரபணுவில், இறுதி சடங்கு முறைகளில், கட்டட அமைப்பில், மொழியில், உடையில், அதை அணியும் விதத்தில் மற்றும் ஈமத்தாளிகள்னு
எட்டு தனித்தனி பிரிவுகள்ல நமக்கும் எகிப்துக்கும் இடையே கண்டுபிடிக்கப்படும் ஒற்றுமைகள் நீண்டு கொண்டேதான் போகுது. தமிழர்கள் இங்கிருந்து எகிப்து சென்றார்களா அல்லது எகிப்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார்களா என்ற கேள்வி நம் மனதில் எழாமல் இல்லை. படையெடுப்புகளின் போது நம் மண்ணின் சரித்திரங்கள் அழிக்கப்பட்டன. எண்ணில் அடங்கா செல்வ வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. நம் பாரம்பரிய வைத்திய முறைகளை அவரவர் நாட்டுக்கு எடுத்து சென்று அவர்கள் கண்டுபிடித்ததாக கூட காட்டிக்கொள்ளக்கூடும். நம் சரித்திரம் பாதுகாக்கப்பட்டிருந்தால் தமிழர்களாகிய நாம் இன்று இந்த உலகை ஆண்டு கொண்டிருந்திருப்போம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே நம் நாகரீகத்தில் அறிவியலில் பல மடங்கு முன்னேறி இருந்திருக்கிறோம். அதற்கான சான்றுகள் திருக்குறளிலும் மகாபாரதத்திலும் இராமாயணத்திலும் கொட்டி கிடக்கின்றன. எத்தனை முறை அழித்தாலும் அழியாதது நம் தமிழ் மண்ணின் வரலாறு. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல பல தரமான பதிவுகளை உங்களுக்கு வழங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போல வேறொரு பதிவுல உங்களை சந்திக்கிற வரை பை பை ஃப்ரம் ஆலிவ் பாக்ஸ் சேனல்.